அனைவருக்கும் அன்பான இனிய இரவு நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இன்னும் ஒரு இனிய மாலை பொழுது நிலை ஆஸ்திரேலியா சிட்னி மாநிலத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு வந்திருக்கின்றோம். ஸ்ரீராம் கிருஷ்ண டெம்பிள் கிருஷ்ண கோவில் ஒன்றுக்கு வந்திருக்கின்றோம். மிகவும் அருமையான ஒரு இடத்தில் அமைந்திருக்கும் இந்த கிருஷ்ண கோவிலுக்கு நான் முதன்முறையாக வந்திருக்கின்றேன். மிகவும் அழகாக இருக்கிறது இந்த சூழல். அங்கிருந்து இந்த பதிவை எடுப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களுடனும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்தேன். இங்கு நாங்கள் இன்று நடைபெற்ற ஒரு நண்பர் அவருடைய மகனுடைய திருமணம் முடிந்து வரவேற்பு நாள், அதாவது ரிசப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தோம். அந்த வகையில் இந்த வெளிப்புற காட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணி இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். மிகவும் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. கோகுலத்து பசுக்கள் போன்று இங்கு அருமையாக வெளியில் பசுக்கள் இருக்கின்றன. உள்ளுக்கும் இந்த கோவிலுக்கு வெளியிலே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இங்கே பாருங்கள் இந்த ஆர்கிடெக்சரலி டிசைன், வால்ஸ் அண்ட் கொலம்ஸ் அண்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், நல்ல அழகாக காட்சி அளிக்கிறது, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறது. இந்த அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அழகு இருக்கின்றது. பாருங்கோ, நல்ல வடிவாக இருக்குது. கொடி, சைவ கொடி பறந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு நல்ல வடிவாக இருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட நல்ல அழகாக இருக்கேன ஹனுமான் ஒரு கண்ணாடிக்குள்ளே வடிவாக வச்சுருக்கணும். இந்த சில்வண்டு நல்ல சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். சிவலிங்கம் அழகாக வைத்திருக்கிறார்கள். சிவனும் பார்வதியும் அழகாக, லக்ஷ்மி நாராயணன் மணிக்கப்பட்டும் லக்ஷ்மி நாராயணன் இருவரும் அழகாக காட்சி அளிக்கும் காட்சி. இவ்வாறாக பல கோவில்கள் சிட்னியில் இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்தையும் சென்று படமாக்க வேண்டும், இப்படி ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் ஒரு ஆசை இருந்தது. அந்த வகையிலே இன்று வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தபடியால் அதனை பயன்படுத்தி இந்த ஒளிப்பதிவை செய்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் நடுவில் நல்ல வடிவாக ஒரு இதுவும் நல்ல வடிவாக இருக்கு, நந்தி. நல்லா இருக்கா? பிள்ளையார் இருக்கிறார். எல்லாருக்கும் எங்களுக்கு விருப்பமான பிள்ளையார் என்றாலே எல்லாருக்கும் ஒரு தனி விருப்பம். அழகாக இருக்கிறார் ஸ்ரீ கணேஷா. நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஜூபிட்டர், மூன், சட்டர்ன், அவ்வாறாக எல்லா கிரகங்களும் நவக்கிரகங்களாக காட்சியளிக்கிறார்கள். அவருக்கு மேலேயும் நல்ல வடிவாக லைட்ஸ் போட்டு வச்சுருக்கணும், நல்ல அழகாக இருக்குது. இதில் என்ன இருக்குங்க, அதை யார் ஸ்ரீ வைரவர், வைரவர் இருக்கிறார் பாருங்க. நாதமுடி மேல் இருக்கும் நாகபாம்பு, அதுக்கு பக்கத்தில் வைரவர் இருக்கணும், அதுவும் நல்ல அளவாக இருக்குது. சூப்பர், நல்லா இருக்குங்க. இந்த சைட்லேயும் நல்ல வடிவாக இருக்குது. இங்கே எல்லா பக்கமும் மிகவும் அழகாக ஒரு கட்டப்பட்டிருக்கு. தூண்கள் நல்ல சிவப்பு கலர், ஸ்டீல் போட்டோ மடப்பம், நல்ல வடிவாக இருக்குது. துளசி நிற்கிறார், துளசி மரமும் இருக்குது.
மிகவும் அழகாக இருக்குல்ல, நல்ல சிறப்பாக இருக்கு. நல்ல வடிவாக இருக்கண்ணே. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மெட்டாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வெளிப்புற காட்சிகள் நல்ல அழகாக இருக்கு. நல்ல வடிவாக இருக்கிறீங்கள். தேங்க்யூ. எப்படி இருந்து கோயில்? இல்லைங்க, அப்படி இல்லைங்க, வர இல்லைங்க, நில்லுங்க, வர இல்லைங்க, வர ரெடியா? வாங்க. ஓகே, சதிப்பாம் மணிமாறன். நல்ல வடிவாக இருக்கு வெளியில். இங்கெல்லாம் கார் பார்க் இருக்கு. நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. ரெடி? ஓகே. இவருங்க நண்பிகள். ஓகேயா, தேங்க்யூ. சந்திப்போம். நல்ல அழகான ஒரு தோட்டம் பாருங்க, நல்லா இருக்குண்ண. நல்ல அந்த கோயிலுக்குரிய சுற்றி இருக்கிற தோட்டம் மட்டும் அழகாக இருக்குது. நல்ல ரோஜாக்கள் நிறைய பூத்துருக்கு. நம் இது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வழிபுற சாப்பாடுகளை வச்சு அறந்தக்கூடிய மாதிரி தான். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சிறப்பு இல்லை. இன்று அந்த கோயில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்த, நான் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஒரு ஆர்கிடெக்சரலி டிசைன் அண்ட் வெல் டிசைன் கோயில் உண்டுல்ல, வெளியில் பார்க்க நல்ல ஆசையாக இருக்கு. வட்ட வழியில் இருக்கு, மூடி இல்லை, குளிர்காலத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது. குளிரங்களே கொஞ்சம் காலம் தானே. அப்படியா? நான் மின்டோவை ஒரு நாளைக்கு படமாக்கணும் ஒரு ஆசை உண்டு. பிள்ளையில இது ஒரு நல்லா இருந்தது. நன்றி ஐயா, நன்றி, சந்திப்போமா. நல்லா இருக்கு பாருங்க, நல்லா மரங்கள் இருக்கு. நன்றி, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அழகான ஒரு வானம் மிகவும் சிறப்பாக இருக்கு. இவர் என்ன வடிவாக இருக்கு, நல்லா இருக்கு, என்ன அழகான வானம், சூப்பராக இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.